ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்லட் தாங்க. ஆல்ரெடி ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துருக்கோம். முள் இல்லாமல் கையிலேயே நல்லா உதிரி விட்டுக்கோங்க. இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள கலந்து நம்ம மாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டோன்னே ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பொடி அளவுக்கு வெங்காயங்க, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்து மேலோட்டமாக புளிஞ்சு விட்டுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே நல்லா வந்து செஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக எடுத்து கையில் தட்டி எண்ணெய் தடவி கையில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது மாதிரி ரவுண்டாக போட்டு இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு எண்ணெயில். இப்போ நம்ம இதை எடுத்துருவோங்க. எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. நம்மளோட டேஸ்ட்டான ஃபிஷ் கட்லட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தஸ்மின் கிச்சன் ஸ்பெஷலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.